யூடியூப் தோழிகளுக்கு வணக்கம். எப்படிங்க இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்வீட் பார்க்க போறோங்க. அது என்னன்னா காசி அல்வா பார்க்க போறோங்க. ரொம்ப சிம்பிளா சூப்பரான ஒரு ஸ்வீட். இப்பெல்லாம் நம்ம வீட்டுக்கு ஏதாவது ரிலேஷன் வந்தாவோ இல்லாட்டினா ஏதாவது விசேஷம்னாவோ நம்ம எப்பயுமே கேசரி பாயாசம் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்வீட்லாம் பண்ணணுமா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்மளுக்கும் நல்ல ஸ்வீட் பண்ணியிருக்கோன்னு ஒரு மன நிறைவு இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம ஒரு காசி அல்வா பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான டச் பண்ணுங்க ஃப்ரெண்ட். பார்க்கலாம் வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காசி அல்வாவுக்கு தேவையான பொருள் வந்து நான் சொல்ல போகிறேன். இது ரொம்ப சிம்பிளாக செய்யலாங்க, இதில் வேலை அதிகமே இல்லை. சட்டுன்னு நீங்கள் இந்த அல்வாவை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், அதுக்கு தேவையான பொருள் வந்து வெள்ளை பூசணி வந்து நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா சீவி நல்லா வந்து அந்த தண்ணி நிறைய அதில் வருங்க. அதனால் அதை நல்லா புழிஞ்சிட்டு நான் வந்து இந்த மாதிரி பூசணிக்காவை வந்து நான் இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் வெள்ளம் தேவையான அளவு, நீங்கள் வந்து வெள்ளை சக்கரை, நாட்டு சக்கரை, கருப்பட்டி எது வேணாலும் போட்டு செய்யலாங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி வந்து வெள்ளம் இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பூசணிக்காய் நம்ம பண்ணணும் இல்லைங்களா, அந்த புளிஞ்சு எடுத்த தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் வந்து நம்ம அந்த பூசணியை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் அதை புளிஞ்சு அந்த தண்ணி இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் நெய்யில் வறுக்கிறதுக்கு. இந்த வெள்ளரி விதை நம்ம வந்து அல்வாவில் போடுறதுக்கு வந்து இந்த காசி அல்வாவுக்கு இந்த வெள்ளரி விதை சூப்பராக இருக்குங்க. அதனால் வெள்ளரி விதை வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ளேவருக்காக வந்து ஏலக்காய் தூள் வந்து இந்த அளவுக்கு நான் நுணுக்கி வச்சுருக்கேன். அல்வாவுக்கு முக்கியமானது நெய் இல்லைங்களா, அதனால் நெய் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த அல்வாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுருக்கிறது நம்ம இந்த அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், தவாவை நம்ம வானலில் வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த பூசணிக்காய் புளிஞ்ச தண்ணி, இதை வந்து இதில் ஊற்றி நம்ம இதை வந்து இந்த பூசணிக்காய் புளிஞ்ச தண்ணியை வந்து இதில் ஊற்றிட்டோம். பாருங்கள், இது ஒரு சூடு வந்ததுக்கப்புறம், ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த நல்லா திருவி வச்சோம் இல்லைங்களா, அந்த பூசணிக்காய் வந்து இதில் போட்டு நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த பூசணிக்காய் தண்ணி ஊற்றி கொதி வந்திருக்குதுங்க. இப்போ வந்து இந்த நம்ம புளிஞ்சு வச்ச பூசணிக்காவை வந்து நம்ம இதில் வந்து போட போகிறோம். போட்டு இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நம்ம நெல்லும் போது நல்லா அந்த ஒரு நல்ல பதம் நல்லா இருக்கும். இது நல்லா வேக வைக்கணும் இதை இந்த தண்ணியிலேயே. அப்போ தான் நம்மளுக்கு அல்வா வந்து நல்லா வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இன்னும் நான் வெந்ததுக்கப்புறம் நான் எப்படியும் காட்டுறேன். நல்லா இது வேகணும் இப்போ இந்த தண்ணியிலேயே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த அல்வாவுக்கு வந்து இந்த பூசணிக்காய் நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா, அது பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அந்த பூசணிக்காய் கழுவுன அந்த புளிஞ்சு விட்ட தண்ணியிலேயே பாருங்கள் இது இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வேகணும் அது. அப்போ தான் இல்லைன்னா நீங்கள் வந்து கேட்கலாம், இது வந்து எப்படி இந்த மாதிரி இது தான் நீங்கள் துருவிட்டீங்களே, அப்புறம் ஏன் நீங்கள் இந்த இதை வேறு தண்ணியில் வேக வைக்கிறீங்கன்னு கேட்கலாம். அப்போ தாங்க நம்ம துருவி இருந்தாலும் நம்ம வாயில் மெல்லும் போது அந்த நறுக்கு நறுக்குன்னு அந்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி அந்த தண்ணியிலேயே அந்த பூசணிக்காய் தண்ணியிலேயே இப்படி வேக வச்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், நல்லா வெந்திருக்குங்க. நம்ம அல்வா பதத்தில் நல்லா வரும் நம்மளுக்கு, அதனால தான் போடுறோம். இப்போ வந்து இதில் வந்து ஒரு பிஞ்ச் இது ஸ்வீட்டுங்கிறதுனால பாருங்கள் சும்மா கொஞ்சமாக உப்பு போடுறோம். அடுத்தது வந்து இந்த வெல்லம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, இந்த வெல்லத்தை வந்து இப்போ நம்ம வந்து போடுறோம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம இந்த வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் கலர் வந்து இதில் ஊற்றுறோம். இது ஹல்வா இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் அந்த கலருக்காக நம்ம கொஞ்சம் கலர் ஊற்றுறோம். இப்போ வந்து இதில் நம்ம நெய் போடப்படும். நெய் அதிகமாக வேணுங்கிறவங்க அதிகமாக போட்டுக்கலாம், கம்மியாக வேணுங்கிறவங்க நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம். டேஸ்ட்லாம் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். பாருங்கள், நான் வந்து இப்போ நெய் இதில் போடப்படுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச இந்த இது வெள்ளரி விதையும் நம்ம வந்து ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் வந்து இதில் போட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து முந்திரி பயிர் வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம், இதை போட்டிருக்கோம். அப்படியே செம்ம வாசம் அப்படி இருங்க. இப்பயே
அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த வாசமே. நம்ம வந்து நெய் ஊற்றினது அந்த வெல்லம் எல்லாம் இதெல்லாம் செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரான டேஸ்டியான ஒரு காசி அல்வா எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி காமிச்சிருக்கேங்க. இதை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும், அடிபிடியாக இருக்குங்க. நன்றி, வணக்கம். அடிபிடியாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சான்ஸே இல்லை.